நெல்லை அருகே மணப்பெண் அப்பாவிற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் நாளை நடைபெறவுள்ள திருமணம் ரத்து செய்யப்பட்டதால் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் 50 நபர்களுக்கு மிகாமல் வைத்து நடத்தலாம் என அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் குறைந்த எண்ணிக்கையில் உறவினர்களை அழைத்து பொதுமக்கள் திருமணங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நாளை மறுதினம் முதல் முழு ஊரடங்கு தீவிரப்படுத்தப்பட்டு தளர்வுகள் ரத்து செய்யப்படுவதால் நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட தேதியை மாற்றி அவசரமாக திருமண ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பாத்ரு முசமில் என்பவருக்கும் தூத்துக்குடியைச் சேர்ந்த மணப்பெண் ஷனாஸ் பதர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து நாளை மறுதினம் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இந்த சூழலில் மணப்பெண் ஷானாஸ் பதரின் தந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தம்மால் மற்ற நபர்களுக்கும் தொற்று பரவக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் திருமணத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய இரு வீட்டாரும் முடிவு செய்தனர். இதனால் சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டன. கொரோனாவால் திருமண தேதியை மாற்றிய நிலையிலும் அதே கொரோனாவால் திருமணமே தடை செய்யப்பட்ட சம்பவம் அவர்களின் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.